இப்போ பல சிற்றூர்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு நாடாட்டம். அந்த நாட்டை வந்து ஒரு ராஜா ஆண்டுகிட்டு அந்த ராஜா வந்து ரொம்ப திறமைசாலி. எப்படின்னா பேச்சு அவர் பேசினா அப்படியே ஜனம் வந்து கைப்பற்றுவாங்க, அப்படியே அவர் பக்கமே சார்ந்துடுவாங்க. அந்த அளவுக்கு திறமைசாலி. அவருக்கு குடும்பம்ன்றது இல்லாததுனால அவரு நாட்டு மக்கள் என்னன்னா, சரி குடும்பம் இருந்தா சுயநலம் இருக்கும், இவர் வந்து பொது நலமா செயல்படுவாருன்னு சொல்லிட்டு இவர் நல்லா நடத்துவாருன்னு நினைச்சாங்க. எல்லாரும் அப்படி நினைச்சாங்க. ஏன்னா சிங்கிள் மேன். அந்த ராஜா என்ன பண்ணாரு, அவரு ஆட்சிக்கு வந்த உடனே பல அந்த ராஜாவுக்கு பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு நாடுன்ற மாதிரி, எல்லா ஊரும் சேர்ந்த மாதிரி ஒரு நம்ம நம்ம நாடு மாதிரி வச்சுக்கோங்க. இந்தியாவில எப்படி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாதிரி எப்படி எல்லாம், மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் சேர்ந்தது எப்படி நம்ம மோடி வச்சுக்கோங்களா பிரதமர் மாதிரி, அந்த மாதிரி அந்த ராஜா. அப்போ எல்லா ஊர்களுக்கும் சேர்ந்த அந்த ஒரு ராஜா. அவரு ஆட்சி அமைக்கும் போது நல்லா நடத்து வர்ற லெவல்ல நினைச்சாங்க. அவர் பதவி ஏற்ற உடனே ஃபர்ஸ்ட் வேலையா வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போய் தாண்டும் அந்த அவங்க எல்லாம் வரவேற்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மயங்கிட்டாரு, அது கொஞ்சம் பழகிடுச்சு. மறுபடியும் திரும்பி வந்த அப்புறம் இந்த ஊர்ல ஏதாவது பண்ணுவாருன்னா கொஞ்ச நாள் அப்படியே இருந்தாலே ஏதோ பண்ற மாதிரி இருப்பாரு, மறுபடியும் வெளிநாட்டுக்கு போவாரு. அப்படி எப்ப பார்த்தாலும் அவரு வெளிநாட்டுக்கு போறது வர்றது, வெளிநாட்டுக்கு போறது வர்றது. அவ்வளவுக்கும் அவரு ஆட்சி செய்யற அந்த சிற்றூர்கள் எல்லாம் சேர்ந்த அந்த நாட்டுல மக்கள் சக்தி அதிகம். மக்கள் சக்தி, மனித சக்தி, மனித வளம்ன்றது நல்ல பேர் வாங்கின அந்த இந்த நாட்டுல இந்த மக்களை வச்சுக்கிட்டு இவர் நாட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு போக வேண்டியதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கா போய்கிட்டு ஒவ்வொரு நாடு நாடா போறது சம்பாதிக்கிறதுக்காக இங்க வந்து இங்க நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னா, இங்க இருக்கிற இந்த ஆட்சி செய்யற மன்னர் இங்க நாட்டு மக்களுக்கு மனித வளம் வாய்ந்தது, இது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு இது. அந்த சக்தியை வந்து இவர் சரியா பயன்படுத்திக்காம வெளிநாட்டுக்காவே போய் அவங்களை பிழைக்கிறதுக்காக ஓடி போனவர்களை கொண்டு வந்து மறுபடியும் இந்த நாட்டுல வாழறதுக்கு வழியை விட்டு எல்லாம் பண்ணி வெளிநாட்டோட மோகம் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுல ஒண்ணும் இல்ல. நம்ம திருமங்கலத்தில் இருக்கிற வேயார் மாலைய பார்த்து சிங்கப்பூரான்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு மாற்றம் யார் பிழைக்கிறதுக்கு, இறக்கப்பட்டவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் அவன் பிழைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட மாற்றங்கள் வெளிநாட்டு அந்த மாதிரி இந்த ராஜா ஏமாந்து போய், ஆனா பேச்சு நல்லா இருக்கும், எல்லாரும் ஓஹோ ஓஹோன்னு எல்லாருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கு. வெளிநாட்டு பிழைக்கிறதுக்காக வழியை விட்டவரு தன் நாட்டை காப்பாத்திட்டு முன்னேற்ற தவறி